രാമാനുജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാധാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുന മധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മദുഃഖവ്യാമോഹതസ്തതിതരാണി തൃണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ചൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാ വിഭൂതിഃ സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃ കുലവതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഘ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിധാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗ്രിരേണ പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീ ഷടകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴുതിനാടെന്നും തെൻകുരൂരെന്നും മറുവണിയ വൻപുരണലെന്നും അരുമരകളാതി ചെയ്തടിയെ എപ്പോഴും സിന്ധിയായി നെഞ്ചേ തെളിന്ത് മനത്താലും വായാലും വൻകുരൂർ വേണും ഇണത്താതെ എല്ലാ തിരഞ്ചേൻ ധനത്താലും ഏതും കുറവിനേൻ എന്ത് ഷടഹോപൻ പാദങ്ങൾ യാമുടയ പറ്റ് ഏന്തവരും കീർത്തി രാമാനുജമുനിതൻ വായിന്ത മണപ്പാദം വണങ്കുകിന്നേൻ ആയിന്തവരും തീരാറ് ഷടഹോപൻ ചെന്തമിഴ് വേദം തെറിക്കും പേരാറ് ഉള്ളം പെറാ വാണ്ടികളും തോണി മുതലറങ്കർ വൺപുകഴ് മേലാന്ത തമിഴ് മറികളായിരമും ഇന്ന മുതൽ തായ് ഷടഹോപൻ മൊയ്മ്പാൽ വളർത്ത ഇതത്തായി രാമാനുജൻ മിക്കവരേലയും മെയ്യാം ഉയർനിലയും തക്കനെറിയും തടയാഹിത്തൊക്കേലും ഊഴ്വിനയും വാഴ്വിനയും ഓതും കുറുകയർക്കോൻ യാഴ്നിതമേദത്തിയൽ ശ്രീമന്നാഥമുനീന്ദ്രവംശയതിടാ ദത്തീന്ദു തത്പ്രേരിത ശ്രീമശ്രീ കുരുകേശക്ലിപ്തഷടജിദ്വേദാന്ത ഭാഷ്യം ശുഭം ശ്രീരംഗേശകൃതാജ്ഞയാ ശ്രുതിശിരസൂര്യുക്തധാരക്രമാത് വ്യാകുർവൻ നിഗമാന്തലക്ഷണമു നിർദത്താം മതിം നിർമ്മലാം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി പിതാമഹസ്യ പിതാമഹസ്യ ശ്രുതം വരേണ്യം ശതകോപസൂക്തേഃ സഹസ്രസത്സംഖ്യക ഭാഷ്യകാരം ശതാരിനാമാനമഹം പ്രപദ്യേ. തിരുവായ്മൊഴി മുതൽ പത്തിലെ ஏழாவது திருவாய்மொழி திருவித்துயரர என்பது. இதிலே எம்பெருமான் அவனுடைய குணங்களை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது இந்த திருவாய்மொழியிலே சேவனம் ஸ்வாத்வவோச்சது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். எம்பெருமானுடைய ஆராதனம் மிக இனிமையானது என்ற அர்த்தம். இனிமையான ஆராதனத்தை உடையவன் எம்பெருமானை குறித்து எந்த காரியம் செய்தாலும் ஆராதனம் என்று சொன்னால் ஆற்றல செய்யக்கூடிய ஆராதனம் என்று மட்டும் அர்த்தம் இல்ல. பகவானை குறித்து என்ன காரியம் செய்தாலும் அவனுடைய பிரீத்திக்காக எது செய்கிறோமோ அதுக்கெல்லாம் ஆராதனம் என்று பெயர். உபாசனம் அப்படின்னா அதுவும் ஒரு ஆராதனம். பக்தி யோகம்ங்கிறது அது ஒரு ஆதாரம். சரணாகிதி பண்ணா அது ஒரு ஆராதனம். இது எல்லாமே அது மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணா கூட அது பகவத் ஆராதனம் தான். பகவத் ஆராதன ரூபம் அப்படின்னு சொல்லலாம். எம்பெருமானை குறித்து செய்யற கைங்கரியங்கள் எல்லாமே பகவத் ஆராதனம். உபாயங்களும் பகவத் ஆராதனம். அப்படி இருக்க அவனுடைய ஆராதனமானது ரொம்ப சுவாது, ரொம்ப இனிமையானது. ஐயோ கடனே என்று செய்ய வேண்டியதில்லை. எல்லாம் எம்பெருமானுடைய பிரீத்திக்காக செய்யறபடினால அதுவே நமக்கு பரம உத்தேசியமா இருக்கிறபடினால நமக்கும் ரொம்ப இஷ்டமா இருக்கும், ரொம்ப மதுரமாக இருக்கும் அப்படிங்கறத இதுல சொல்றார். இதுக்கு போன திருவாய்மொழியில சொல்லும் போது எம்பெருமான் சுவாராத்தியன் அப்படின்னு சுலபமாக அவனை ஆராதனம் பண்ண முடியும் அப்படின்னார். அந்த சுலபமாக ஆராதனம் பண்ண முடியுங்கிறது இருக்கட்டும், அந்த சுலபமாக பண்ணக்கூடிய அந்த ஆராதனம் இருக்கே அதுவே நல்ல போக்கிய ரூபமாக இருக்கும், அதுவே ஆனந்த ரூபமாக இருக்கும் அப்படிங்கறத இந்த திருவாய்மொழியில இங்கே சாதிக்கிறார் அப்படின்னு இதனுடைய சாரம். அதனால சுவாமி தேசிகன் சொல்லும் போது சேவனம் சுவாது அவோச்சது அப்படின்னு இதனுடைய சாரத்தை தாத்பரிய ரத்னாவளியிலே அழகாக அருளி செய்கிறார். அதுல முதல் பாசுரம் இப்போ
பிறவி துயரர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலைப்பெய்வார். அரவனை ஆழி படையந்தனனை மரவிய எண்ணி மனத்து வைப்பாரே. பிறந்து இறந்து இப்படி பிறப்பதாலும் இறப்பதாலும் வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போகும்படியாக சில பேர் கைவல்ய மார்க்கத்திலே ஈடுபடுபவர்கள், அதாவது சரீரத்தாலே வரக்கூடிய சுகதுக்கத்தை விட்டு ஜீவாத்மா அனுபவத்தாலே ஊறி அதற்காக உபாயம் செய்பவர்கள். கைவல்யம் என்றால் ஜீவாத்மா அனுபவம், இதற்கு மேல் பரமாத்மா அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஸ்ரீவைகுண்டத்தில் போய் எம்பெருமானம் அனுபவிக்க வேண்டியது. ஆனால் அந்த விஷயம் தெரியாமல் அதில் ஈடுபாடு இல்லாமல் ஜீவாத்மா அனுபவத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கைவல்ய நிஷ்டர்கள் என்று பெயர். அவர்கள் எல்லாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சரீரத்தினாலே வரக்கூடிய சுகதுக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஜீவாத்மத்தை ஜீவாத்ம சுரூபத்தை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருப்பார்கள். அவர்கள் அந்த பலன் கிடைப்பதற்காக என்ன உபாயம் செய்தார்கள் என்று பார்த்தால் எம்பெருமானை தான் ஆசிரித்தார்கள். அரவணை அப்படின்னா சகல தர்மங்களுக்கும் நிர்வாகமான இருக்கக்கூடியவர்கள் ஆச்சரியமான திருவாளியை ஏந்தினவனும் அந்த நனை பரம பாவனனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானை தன்னுடைய மனதிலே வைத்து அவனையே உபாயமாக பற்றி அதனால் அவர்கள் அப்பலன் பெறுகிறார்கள். மறவியை என்று மனத்து வைப்பாரே அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதிலிருந்து என்ன தாத்பரியம் அப்படின்னா, பகவானவன் சுவாராத்தியனாக எல்லாராலும் சுலபமாக ஆராதிக்கப்படுபவனாக இருக்கான் அப்படின்னு முன்னாடி சொன்னார். ஆனா அதே பகவானே சாதாரண பலன்களை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் கூட ஆராதிக்கப்படுபவனாக பகவான் இருக்கான். வெறும் மோட்சம் யார் கேட்கிறாரோ அவர்கள்தான் பகவானை ஆராதிக்க முடியும். பரமகாந்திகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பகவானை ஆராதிக்க முடியும் என்பது இல்லாமல் யார் யார் என்னென்ன பலன்களை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாவருக்குமே பகவான் வந்து ஆராதிக்கப்படுவனாக அவர்கள் முன்னாடி வந்து நிற்கிறானாம். ஆராதிக்கப்படுவான இவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்பது விஷயம் இல்லை, அந்த ஆராதனத்தை ஏற்றுக்கொள்பவனாக அவர் முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். பகவானுடைய நிலைமைக்கு யார் சீவை குண்டத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் தெய்வம், மற்றவர்கள்லாம் மற்ற காரியங்களுக்கு மற்ற சிறு தேவதைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த சின்ன காரியத்துக்கு எங்கிட்ட வராதீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனா அப்படின்லாம் சொல்வதில்லை. யார் எந்த அல்ப பலனை குறித்து அவர்கள் ஆராதனம் செய்தாலும் அவர்களுக்கு ஆராதிக்கப்படுவோனாக எம்பெருமான் முன்னாடி வந்து நிற்கிறானா, அவர்களுக்கு புண்ணியத்தை கொடுப்பவனாக பகவான் முன்னாடி வந்து நிற்கிறானா, புண்ணிய பலனை கொடுப்பவனாக. அதனால்தான் பிள்ளான் சாதிக்கிறார், பரமகாந்திகளான இவர்களோடு யாதொருபடி சம்சிலேஷித்தருளும் அப்படியே கைவல்யாதி க்ஷுத்ர பிரயோஜனார்த்தமாக தன்னை ஆசிரித்து வர்த்திக்கிறவர்களோடு ஒரு வாசிபாராதே சம்சிலேஷிக்கும். மோட்சத்தை கேட்கிறவனோடு பெருமாள் எப்படி அவர்கள் முன்னாடி நின்று அவர்களுடைய உபாயத்தை நடத்தி வைத்து அவர்களோடு சேர்ந்து இருக்கிறானோ, அந்த மாதிரி ஒண்ணுமில்லாத பிரயோஜனத்தை கேட்கிறவனுக்கு கூட அவர்கள் முன்னாடி நின்று அவர்களுடைய காரியத்தை தலை கட்டி கொடுத்திருப்பான், பக்கத்திலே உட்கார்ந்திருப்பான். இந்த எம்பெருமானுடைய இந்த சுபாவத்தை நினைத்து பார்த்து எம்பெருமானுடைய பரம தார்மிகத்துவத்தை அனுசந்தித்து பிரீதராய் என்ன தார்மிகனோ என்ன தார்மிகனோ என்கிறார் அவர் கொண்டாடுறாராம். இவன் என்ன தார்மிகன், என்ன தார்மிகன், இப்படி இருக்கான், தர்மத்தினுடைய பலனை கொடுக்கறதுல எந்த தர்மமா இருந்தாலும் பரவாயில்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறானே. அப்போ தர்மஸ்ய பிரபு ஆச்சார பிரபோ தர்மஹா தர்மஸ்ய பிரபு அச்சுதா அப்படின்னு சொல்ற மாதிரி தர்மத்துக்கு நாயகனாக பகவான் இருக்கார். அதனால யார் வந்து தர்ம ரீதியில எதை கேட்டாலும், தர்மம்னா புண்ணியபாப ரூபியா, உலகத்துல ரெண்டு வழி உண்டு, ஒண்ணு லௌகிகமான மார்க்கத்துல நாம் சில காரியங்கள் எல்லாம் சாதிச்சுக்க முடியும், இன்னொன்னு அலௌகிகமான மார்க்கத்துல சாதிச்சுக்கணும். அலௌகிகமான மார்க்கம் அப்படின்னா புண்ணியபாபத்தினாலே சாதிச்சுக்கணும்,
லௌகிகமான மார்க்கம் அப்படின்னா லோகத்துல தெரிஞ்ச உபாயங்கள்ல பைசா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னோ, இல்ல இன்னொன்னுக்கு என்ன வழி அப்படின்னோ, அதுக்கு லோகத்துல டாக்டரை பாக்கணும்னு இன்னொரு பாக்கணும் அப்படின்னு ஒரு கொள்கை. இந்த உபாயங்கள்ல போறது இது லௌகிகமான மார்க்கம். அலௌகிகமான மார்க்கம் அப்படின்னா என்ன கேட்டா, புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு அது மூலமாக அந்த பலனை பெற்றுக்கிறது. அப்போ பகவான் வந்து பரமதார்மிகனாக இருக்கக்கூடியவன், இந்த தர்மத்துக்கான பலனை தானே கொடுக்கிறவனாக இருக்கானாம். அப்போ அவர்களுக்கு மாத்திரம் இல்ல, சீவிகுண்டார்த்திகளுக்கு மாத்திரம் இல்ல, கைவல்யார்த்திகளுக்கு கூட, கைவல்யம்னு ஆத்ம சுகத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் கூட பகவான் வந்து சந்நிகிதனா இருந்து அவர்களுடைய ஆராதனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்து சந்தோஷப்படுறான் அப்படின்னும் போது அவனுடைய தார்மிகத்வத்தை கொண்டாடாமல் இருக்க முடியாது. அதனால என்ன தார்மிக்கணும் என்ன தார்மிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் அதை அனுபவிக்கிறத ஆச்சரியமா பிள்ளான் தன்னுடைய வார்த்தைகளிலே சாதிக்கிறார். இந்த பாசுரத்திலே பிறவி துயரர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் அப்படின்னு இந்த கைவல்யார்த்திகளை சொல்ற. பிறவி துயர் அப்படின்னா இந்த சரீரத்தோட வந்து பிறந்து சரீரத்துல மறுபடியும் மரணம் மறுபடியும் பிறப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை நினைச்சு பார்த்து இந்த சரீரத்தை உற்றுடணும், உற்றுட்டு கேவல ஜீவாத்மா அனுசந்தானம் பண்ணி ஜீவாத்மா அனுபவத்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பிறவி துயரர ஞானத்துள் நின்று, ஞானம் அப்படின்னா ஆத்மஸ்வரூபம், அந்த ஞானத்தில் நின்று துறவி சுடர் விளக்கம், துறவினா மொத்தத்தையும் விட்டுட்டு இந்த சரீரம் இந்திரியம் முதலானதெல்லாம் விட்டுட்டு சுடர் விளக்கம் தலை பெய்வார். சுடர்ன தேஜஸ் ஸ்வயம் பிரகாசமான அந்த ஆத்மஸ்வரூப ஆவிர்வாவம் பெற்று ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் யாரை ஆசிரியப்பார்கள்னா எம்பெருமானை மனத்து வைப்பாரு. எப்படிப்பட்ட எம்பெருமான்? அரவணை ஆழிப்படை அந்தனனை. அரவணை அப்படின்னா பரம தார்மிகனாக இருக்கக்கூடியவன், ஆழிப்படை அந்தனனை அப்படின்னா நல்ல ஆழினா சக்கரம், சக்கரம் திருவாதி, சக்கரம் என்கிற ஆயுதத்தை ஏந்தி இருப்பவன், அந்தனன் என்றால் பரம பாவனன், நம்மையும் தூய்மையாக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானைத்தான் அவர்கள் மனத்து வைக்கிறார்கள். இதனால என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, அவர்கள் இந்த சாதாரண பலன் தானே, இந்த சாதாரண பலனுக்கு அவர்கள் ஒரு சாதாரண தேவத்தையை ஆசிரியத்தால் போகும், ஆனா அவர்களும் எம்பெருமானை ஆசிரியிக்கிறார்கள். அப்படி ஆசிரியக்கும்படி எம்பெருமான் அவர்களுக்கும் ஆராத்தியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அதை சொல்ற. பிறவி துயரர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலைப்பெய்வார். அரவனை ஆழி படை அந்தனனை மறவியை எண்ணி மறத்து வைப்பாரே. மறவியை எண்ணி அவனையே உபாயமாக, மறக்காமல் அவனையே உபாயமாக வைத்து மனத்து வைப்பாரே, தியானம் செய்வார்கள் என்று அர்த்தம். இப்படி எம்பெருமான் அவர்களோடு கூட கலந்து இருக்கிறான் அப்படிங்கறது இந்த பாசுரத்துல சொன்னார். அடுத்த பாட்டு இரண்டாவது பாசுரத்திலே சர்வேஸ்வரனையே பற்றி அவனே பலன் அப்படின்னு கேட்பவர்களுக்கு எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படிங்கறத சொல்ற. முதல் பாட்டுல சர்வேஸ்வரனை ஆசிரியத்து சாதாரண பலனை கேட்கிறவாள், அவளுக்கு பகவான் சுலபமா இருக்கான், சுவாராத்தியனா இருக்கான் அப்படின்னா எம்பெருமானையே பற்றி, எம்பெருமானே பலன் வேணும் என்பதாக கேட்டு இருக்கக்கூடிய ஏகாந்திகள் இருக்காள்யோ, அவர்களுக்கு பகவான் எப்படி இருப்பான் அப்படின்னா இப்பதான் அந்த விஷயம் வருது. ஆனந்தமயமாக பரமபோக்யமாக பகவான் இருப்பான் என்பதை இரண்டாவது பாசுரத்திலே சாதிக்கிறார். வைப்பாம் மருந்தாம் அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடான் அவன் எப்பால் எவர்க்கும் நலத்தான் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் எங்கள் ஆயரு கொழுந்தே. எம்பெருமான் வல்வினை துப்பா அடியரை வல்வினை துப்பாம் பலனைந்தும் துஞ்சக்கொடான், தன்னை ஆசிரித்த பக்தர்கள் அவர்களை இந்திரியங்களிலே அகப்பட்டு அதிலே பாழ்பட்டு நிற்கும்படி பண்ண வைக்க மாட்டான். அவன் இந்திரியங்களோ மிக மிக திருடமானவை. வல்வினை துப்பாம் பெரிய வினைகள், புண்ணிய பாப கர்மங்கள், அந்த புண்ணிய பாப கர்மங்களை செய்து வைக்கக்கூடிய ஒரு துப்பு இந்திரியங்களுக்கு இருக்கா, துப்புன சாமர்த்தியம். இந்த இந்திரியங்கள் தான் நம்ம பிடிச்சு இழுக்கிறது. வித்வாம்சம் அப்பி கரிஷதி, பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சம் அப்பி கரிஷதி என்று புராணத்திலே சொல்லுகிற ரீதியிலே இந்திரியமானது ரொம்ப ரொம்ப பலமுடையது.
எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அந்த ஞானம் இருக்கிறவனையும் அந்த இந்திரியங்கள் இழுத்துக் கொள்ளும் அப்படி இழுத்து இழுத்து தன் பக்கம் இழுக்குமா. அப்படிப்பட்ட இந்திரியங்களுக்கு கூட இவன் அகப்பட்டு அதிலேயே ஈடுபட்டு பால் போகும்படியாக எம்பெருமான் தன்னவர மாட்டான், அப்படி இல்லாமல் அவர்களை காப்பாற்றுவான் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அவன் இவர்களுக்கு எப்படி இருக்கான்னா, வைப்பாம் மருந்தான், வைப்பாக இருக்கான் மருந்தாக இருக்கான். வைப்பு அப்படின்னா புருஷார்த்தமான ஒரு நிதியாக இருக்கான், மருந்து அப்படின்னா இந்த பாபங்களுக்கெல்லாம் ஒரு மருந்தாக, பாபர்களை தீர்க்கும் மருந்தாக எம்பெருமான் இருக்கான். இங்கே என்னென்ன விதமான ஆனந்தம் இருக்கிறதோ அந்த ஆனந்தத்தாலே எல்லா ஆனந்தத்தையும் விட உயர்ந்து 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 நம்மளுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதபடியான ஒரு ஆனந்த சுரூபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்களுக்கு ஆய்ப்பாடியிலே வந்து அவதாரம் பண்ணி எங்கள் தலைவனாக இருக்கக்கூடியவன், அவன் எங்களுக்கு வைப்பாகவும் மருந்தாகவும் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது கைவல்யத்துக்காக பகவானை ஆசிரியத்தவர்களைப் போல் மாத்திரம் இல்லாமல் பிள்ளான் சாதிக்கிறார், பின்னையும் தன் திருவடிகளையே பரம பிராப்தியம் என்று தன்னை ஆசிரியத்தார் மக்கள் எம்பெருமானுடைய அபிநிவேசத்தை சொல்லுகிறார் அப்படின்னு. அவர்களுக்கு அவர்கள்லாம் முதல்ல எம்பெருமானே ஒருத்தன் ஆசிரியச்சு எம்பெருமானே வேணும் அப்படின்னு கேட்டான்னா, அவர்கள் முதல்ல இந்திரியங்கள்ல ஈடுபடுவார்கள், அந்த இந்திரியங்களே ஈடுபடாதபடி அவர்களை வைப்பார், பின்பு புண்ணியபாப கர்மங்களுக்கு பயப்படுவார்கள், அந்த புண்ணியபாப கர்மங்களுக்கெல்லாம் இவர்கள் பயப்பட வேண்டாதபடி இவர்களை ஆசிரியமா வைப்பான். இதெல்லாம் செய்வதற்காக அவர்களோடு கூட தானே வந்து திருவாய்ப்பாடியிலே அவதாரம் செய்திருந்தா போல கூடவே வந்து அவதாரம் செய்திருளி தன்னுடைய தன்னோடு அவர்கள் சேருவதற்கு விரோதமான பாவங்களை எல்லாம் போக்கி அவர்களுக்கு மருந்தாகவும் பின்னையும் அவர்களுக்கு வைப்பாகவும் அவர்களுக்கு பெரிய நிதி கிடைத்தார் போல அவர்கள் சந்தோஷப்படும்படியாக பரம போக்கியனாகவும் எம்பெருமான் இருப்பார். மருந்து வைப்பாம் மருந்தாம் அப்படின்னு அழகான வார்த்தை. வைப்பு அப்படின்னா நமக்கு பெரியவர்கள்லாம் சேர்த்து வைத்திருக்கிற நிதி. அஸ்திமே ஹஸ்தி செயலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னு சுவாமி தேசியம் சொன்ன மாதிரி, பிரம்மா எங்களுக்கு சேர்த்து வச்ச தனம் ஒண்ணு இருக்கு, வேற தனம் எங்களுக்கு தேவையில்லை. பிரம்மா சேர்த்து வைச்ச தனம் அத்திகிரியிலே வரதராஜ பெருமாள் என்கிற தனம் இருக்கு, வேற செல்வம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சுவாமி சாதிச்சாரு. அதே போல எம்பெருமான் நமக்கு வைப்பாக இருக்கா, புருஷார்த்தமான ஒரு நிதியாக நமக்கு இருக்கா. ரெண்டாவது மருந்தாக இருக்கா, மருந்துனா நம்ம பாபங்களை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கா. இதனால வைப்புன்னு சொன்னபடினால பிராபியத்துவம் சொல்லியாச்சு, மருந்துன்னு சொன்னபடினால பிராபகத்துவம் அதாவது உபாயத்துவம் சொல்ற. ஆக ரெண்டுமாகவே உபாயமாகவும் உபேயமாகவும் ரெண்டாகவும் பகவான் இருக்கான். எப்படிப்பட்டவன் அப்படிங்கட்டா, எப்பாலியவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பாலவன் எங்கள் ஆயர் கொழுந்தே. எங்கேயோ இருக்கக்கூடியவன் அவனுடைய ஆனந்தம் நலத்தால் நலந்த ஆனந்தம் அவனுடைய ஆனந்தத்தை கணக்கு பண்ணும் போது உபநிஷத்தானது இத்தனை ஆனந்தம் இருக்குமா இத்தனை ஆனந்தம் இருக்குமான கணக்கு பண்ணிட்டே போறது, நூறு நூறு மடங்காக கூட்டிக் கொண்டே போறது. முதல்ல மனுஷ்ய ஆனந்தம், மனுஷ்ய ஆனந்தம்னா என்ன அப்படின்னா, அப்ப மனுஷனுக்கு தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணாஸ்யாத், இவன் ஆசிஷ்டனாயும் இவன் திருடிஷ்டனாயும் இவன் பலிஷ்டனாயும் இவன் இளைஞனாகவும் இவனை சேர்ந்தவர்கள் நாம் இளைஞர்களாகவும் இவனுக்கு இந்த பூமி முழுவதும் செல்வமாகவும் இப்படிலாம் இருந்தா ஒரு மனுஷ்ய ஆனந்தம் அப்படின்னு இருப்போம். இதே போல நூறு மடங்கு மனுஷ ஆனந்தம், அது மனுஷ்ய கந்தர்வர்களுடைய ஆனந்தமா, அந்த மனுஷ்ய கந்தர்வர்களுடைய ஆனந்தத்தை போல நூறு மடங்கு ஆனந்தம், இது தேவ கந்தர்வர்களுடைய ஆனந்தம், அதே போல நூறு மடங்கு ஆனந்தம், இப்படி நூறு நூறாக பெருக்கி 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 இவர்களுடைய தேவர்களுடைய ஆனந்தம் இந்திரனுடைய ஆனந்தம் பிரம்மாவனுடைய ஆனந்தம் இப்படி ஒன்னு ஒன்னாக சொல்லி கொண்டு போய் கடைசியில பரபிரம்மத்தினுடைய ஆனந்தம் என்ன அப்படின்னு சொல்லுவதற்கு வேதம் முயற்சி, ஒரு கணக்கு பண்ணி பாக்கிறதுக்கு முயற்சி பண்றது. ஆனா முயற்சி பண்ணியும் முடியல, கடைசியில் அது பின்வாங்கிறது வேதமே. எதோவா சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், பிரம்மனா ஆனந்தம், இந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இருக்கே இது வாக்கும் வாக்குக்கும் எட்டாதது மனதுக்கும் எட்டாதது, வாக்காலையும் சொல்ல முடியாது மனதாலையும் நினைத்து கூட பார்க்க முடியாது, அந்த அளவு உயர்ந்து நிற்கக்கூடியது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அப்படின்னு ஒரு விஷயத்தை உபநிடத்தில் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் ஆழ்வார் இங்கே குறிப்பாக சொல்றார். எப்பால் எவர்க்கும் எவர்க்கும் எல்லாருக்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து எல்லாரை காட்டிலும் ஆனந்தத்தினாலே உயர்ந்து உயர்ந்து பகவான் இருக்கான். எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பால் அவன் அப்பால் இருக்கானா, எங்கேயோ இருக்கான், நம்முடைய வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதபடி எங்கேயோ தூரத்திலே இருக்கக்கூடியவன், ஆனந்தத்தினாலே உயர்ந்து நிற்கக்கூடியவன். அவன் யாரு கேட்டால் அவர்கள்தான் நாம் ஆராதனம் பண்ணும்படியாக நாம் இருக்கிற இடத்திலே வந்து அவதாரம் திரு அவதாரம் செய்துள்ளவன். எங்கள் ஆயர் குருந்தே, எங்கள் திருவாய்ப்பாடியிலே எங்களுக்கு சமமாக வந்து அவதாரம் செய்தவன், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்திலே வந்து அவதாரம் செய்து குழுந்தாக ஆயர்குல தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னார். இது இந்த பாசுரத்தினுடைய சாரம். இப்படியாக பகவானே ஆசிரிப்பவர்களுக்கு அவன் எல்லா துக்கத்தையும் போக்கடித்து அவர்களுக்கு பலனை கொடுப்பான். அவனுக்கு அவர்களுக்கு பரம போக்கியமாக பரம ஆனந்த சுரூபமாக எம்பெருமான் இருக்கான் என்பதை இந்த பாசுரத்திலே அருளை செய்கிறார். அடுத்ததாக மூன்றாவது பாசுரம் பார்க்கணும். முதலே இரண்டாவது பாசுரம் வைப்பம் வருந்தம் அடியனை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடான் அவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்து உயர்ந்து அப்பாலவன் எங்கள் ஆயர் குழுந்தே. எம்பெருமான் நமக்கு செய்த இந்த காரியத்தை நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. என்ன வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடான்ங்கிறது அழகான விஷயம். இந்திரியங்களில் ஈடுபட்டு இந்திரியபரனாகவே போய் அப்படியே காலத்தை கழிக்காமல் நமக்கும் பெருமாள் வந்து தன்னுடைய விஷயத்தை காண்பித்து நம்ம மனசை தன்னிடம் ஈடுபடும் பண்ணி இப்ப கோயிலுக்கு போகவும் பெருமாள் சேவிக்கவும் ஜபாதிகள்லாம் செய்யவும் காலட்சேபங்கள்லாம் செய்யவும் இன்னும் சத்வதயங்கள்லாம் பேசவும் நம்ம ஈடுபடுத்தி வச்சிருக்கான் இல்லையா. இது பெரிய விஷயம். ஏன்னா இந்திரியங்கள்லாம் இந்திரியங்களை பத்தி ஒரு 10 பாட்டு ஆழ்வாரே பின்னாடி சாதிக்கிறார். திருவங்கி ஆழ்வாரும் 10 பாட்டு சாதிக்கிறார். இந்திரியங்கள் நம்ம படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, எல்லாம் தம் பக்கம் இழுத்துன்னு இருக்கு. வல்விலை துப்பாம் நம்மளுடைய புண்ணிய பாப கர்மங்கள் செய்யறதுக்கு இந்த செய்ய வைக்கிறதே இந்திரியங்கள் தான். அதுங்களை வச்சிருந்து நம்மளால் வேறு இருக்க முடியாது. கண்ணை வச்சிருந்தோ காது வச்சிருந்தோ நம்மளால் வேறு இருக்க முடியாது. கண்ணு வந்து சில விஷயங்களை பார்க்க தூண்டும், பார்க்கணும் பார்க்கணும். காது வந்து சில விஷயங்களை கேட்க தூண்டும், கேட்காம கேட்கணும் அப்படின்னே தூண்டும். அப்படி இருக்கச்சு அதையெல்லாம் மாற்றி வைக்கிறான் எம்பெருமான் அப்படிங்கறதுதான் பெரிய விஷயம். அதான் வல்வினை அடியரை வல்வினை துப்பாம் புலனைந்து துஞ்ச கொடான் அவன் அப்படின்னு அவன் பண்ண உபகாரத்தையும் இங்கே ஆச்சரியமாக சொல்லி அவன் பக்தர்களுக்கு பரம போக்கியமாக இருக்கான், அவர்களுக்கு வைப்பாக புருஷார்த்தமாக இருக்கான் அப்படிங்கறதையும் சாதிச்சான். அதனால இந்த பாசுரத்தினுடைய சாரத்தை சொல்லும் போது அக சமண நிதேகேன்னு சுவாமி தேசிங் சாதிக்கிறார். முதல் பாசுரத்துல சச்சித்தா ஹர்ஷஹேதோகோ அப்படின்னு பிறவித்துயர ஞானத்துள் நின்று அப்படிங்கும் போது சச்சித்த ஆகர்ஷகேதோகோ சத்துக்களுடைய சித்தம் மனசு, அந்த மனசை ஆகர்ஷம் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சத்துக்கள் யாரோ அவருடைய மனதை எல்லாம் தான் இழுத்து அவர்களை தம் பக்கத்திலே வைக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். உபாசனத்தை நடத்தி வைத்து, அதாவது முதல் பாசுரத்தினே கைவல்ய நிஷ்டர்கள் இருக்காள்யோ, கைவல்யங்கிற பலத்தை வேண்டுபவர்கள், அவர்களுக்கும் எம்பெருமான் ஆராத்தியனாக இருக்கான் இன்னொரு அர்த்தம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பாட்டுக்கு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம். யாரு பரமாத்மாவை அடையணும் நினைக்கிறாளோ அவர்களுக்கும் எம்பெருமான் வந்து பரம போக்கியனாக இருப்பான் அப்படின்னு அந்த அர்த்தமும் சொல்லலாம். அந்த அர்த்தம் நல்லா ஒட்டவும் ஒட்டும். பிறவி துயரர அப்படின்னா இந்த ஜென்மாதி துக்கங்கள்லாம் போகும்படியாக ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கும் தலைப்பெய்வார்னு அப்படின்னு எம்பெருமானை யார் அனுபவிக்கணும் நினைக்கிறார்களோ அவர்கள் அரவணை ஆழிப்படையந்தனே மறதி எண்ணி மனத்து வைப்பாரே, அவித்யா முதலான உபாதிகள்லாம் எல்லாம் போய் எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த உபாசனம் செய்பவர்கள் அப்படின்னு அப்படி ஒரு அர்த்தமும் இது சொல்லலாம். அதனால இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக இந்த ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம்படியாக இந்த பாட்டு இருக்கு. அதுல பிள்ளான் வந்து ஆச்சரியமாக இந்த கைவல்யார்த்திகளை இந்த பாசனம் சொல்வதாக அழகாக சாதிச்சார். சுவாமி தேசிகன் இந்த ரெண்டுக்கும் பொருந்தும்படியாக சச்சித்த ஆகர்ஷகேதோகோ அப்படின்னு நல்லவர்களுடைய சித்தத்தை ஆகர்ஷம் செய்வோம். யார் என்ன பலனை கேட்டாலும் அவர்கள் எம்பெருமானை தான் மனசு வைப்பார்கள்.
இதுக்கு இன்னொருத்த போய் கேட்கணும், இதுக்கு வேற ஒரு வழி செய்யணும். ஆச்சரியமாக போக்கியனாக கேட்டால் கொடுக்கக்கூடியவனாக சர்வஜ்ஞாக சமஸ்த கல்யாண குணாத்மகனாக சிரியப்பதியாக எம்பெருமான் இருக்கிற அப்படின்னால எதுக்கு இவனை விடணும்? இவகிட்ட குணம் இல்ல அப்படின்னா இவனை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஆசைக்கணும். ஆனா சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கு, சிவப்பதியா இருக்கான், ஔதாரியாதி குணங்கள்லாம் கொட்டி கிடக்கிறது, காரணங்கள்லாம் இருக்கு. அப்ப இவங்கிட்டயே கேட்கலாமே அப்படின்னு எல்லாரும் இவனையே ஆச்சரியக்கும்படி இவனையே தியானம் பண்ணும்படியாக யாரு எந்த பலன் வேணா கேட்கட்டும், இவனையே தியானம் பண்ணா அது எனக்கு போக்கியமானும் இருக்கும் அப்படின்னு. இல்லாட்டா இதை கொடு அத்தை கொடு இதை செய்தாயா அதை செய்தாயான்னு கேட்கிற மற்ற தெய்வங்கள்லாம் காட்டும் எதை கொடுத்தாலும் ஆச்சரியமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு காருண்யத்தினாலே பலனை கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு கல்யாண குணத்தை உடைய எம்பெருமானை நினைத்து பார்ப்பவர்கள் இன்னொரு தெய்வத்துக்கிட்ட போக மாட்டார். அதனால எம்பெருமான் என்ன பண்றான்னா, சச்சித்தம், நல்லவர்களுடைய மனசை எல்லாம் ஆகர்ஷம் செய்கிறான், இழுக்கிறான். எந்த பலனை கேட்டாலும் யாராய் இருந்தாலும் அவர்கள் சத்துக்களாக இருந்தால், சத்துக்கள்னா பகவானை ஆசிரித்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய மனசுக்கு பரம போக்கியனாக அவர்களை இழுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறது முதல் பாசுரத்தினுடைய சாரம். இரண்டாவது பாசுரத்திலே அக சமண நிதேகே, பாபத்தை போக்கடிக்கும் நிதியாக இருக்கக்கூடியவர் அதான் வைப்பாம் மருந்தாம். வைப்பாம் அப்படிங்கறத நிதிங்கிற, மருந்தாம் அப்படிங்கறத அகசமணம் அப்படிங்கிற, பாபத்தையும் போக்கடிப்பான் அதே சமயம் நிதியாகவும் இருப்பான், ரெண்டுமாவும் பகவான் இருக்கான். அசிரமான விஷயம் என்ன கேட்டா, மருந்து அப்படின்னா அது வைப்பாக இருக்காது. நல்லா யோசிச்சு பார்க்கணும், ஒரு மருந்து இருக்கும் இல்லையோ, மருந்து போய் யாராவது வைப்பாக பத்திரம் வச்சிருப்பாரா, இது எனக்கு எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு அப்புறம் என் பேரனுக்கு நான் இதை வைப்பாக வைக்கிறேன் நிதியா வைக்கிறேன், மருந்து போய் யாராவது வைப்பாளோ. மருந்துங்கிறது மனிதர்களுக்கு வேண்டாத ஒரு விஷயம், வியாதி இருந்தாதானே மருந்து வேணும். அதனால மருந்துங்கிறது ஒரு கசப்பு, மருந்துங்கிறது நமக்கு தேவையில்லாதது. ஆனா வைப்பு அப்படிங்கறது நமக்கு தேவையானது. மருந்தினுடைய தேவை ஏன் வருது அப்படின்னு கேட்டா, அந்த வைப்பை இவன் அனுபவிக்க முடியாதபடி இவனுக்கு வரும்போது அப்ப அந்த மருந்தினுடைய தேவை அப்படிங்கறது வருது. அதே மாதிரி இப்ப நம்ம சம்சாரத்தில் இருக்கும்போது நமக்கு மருந்தும் தேவை வைப்பும் தேவை. அப்ப எம்பெருமான் என்ன பண்றான்னா, அவனே மருந்தாகவும் இருக்கான், அவனே வைப்பாகவும் இருக்கான், அவனே நம்முடைய பாபத்தையும் போக்குறான், அவனே பரம போக்கியனாகவும் இருக்கான். முதலே சொன்ன அவனை மருந்தாக இருந்தால் அது போக்கியமாக இருக்காது, போக்கியமாக இருந்தால் அது மருந்தாக இருக்காது. அப்படி நம்ம பார்த்திருக்கோமோ, மருந்துன்னா அது நமக்கு கொண்டா கொண்டான் சாப்பிடும்படி இருக்காது, எது நமக்கு சாப்பிடறதுக்கு போக்கியமா இருக்கோ அது நமக்கு உடம்புக்கு ஆகாது அப்படிதானே பாத்துருக்கோம். ஒரு பால் உதாரணம் ஒண்ணு சொல்றா, பித்தோபகத்தனுக்கு, அதாவது பித்தம் போறதுக்காக பால் சாப்பிடணும் அப்படின்னா அந்த பாலே போக்கியமாவும் மதுரமாவும் இருக்கும், பால் எப்பவுமே மதுரமா இருக்கும், நல்ல கரந்த பசும் பால் இருக்கோ அது நல்ல தித்திப்பா இருக்கும், மதுரமா இருக்கும். அதுவே வந்து மருந்தாகவும் இருக்கும், வியாதியில இருக்கிறவனுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது, பால் மட்டும்தான் சாப்பிடலாம் அப்படிங்கிறார். இப்போ பால் எப்படி மதுரமாகவும் இருக்கும், பால் எப்படி மருந்தாகவும் இருக்கும், அதே மாதிரி எந்த வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இந்த உதாரணத்தை ஆச்சாரியர்கள் தான் சொல்லியிருக்கா. அதனால இது ரெண்டாகவும் எம்பெருமான் இருக்கான், பாபத்தை போக்குறதுக்கும் அவன் தான், பரம போக்கியனும் அவன் தான் அப்படின்னா இது பெரிய பாக்கியம் நமக்கு. ஒரு விஷயம் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பரம போக்கியனாக மட்டும்தான் எம்பெருமான், பாபத்தை போக்கணும் அப்படின்னா அதுக்கு எம்பெருமான் கிடையாது, அதுக்கு கஷ்டப்பட்டு எத்தனையோ விரதங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ யாகாதிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் மொத்தத்தையும் செஞ்சுட்டு பாபத்தை போக்கி அதுக்கப்புறம்தான் எம்பெருமான அனுபவிக்க முடியும் அப்படின்னு கடினமான கசப்பான விரதங்களை எல்லாம் பிராயச்சித்தமாக சொல்லி இதெல்லாம் மருந்தாக வைத்துக் கொள்ளுங்கள், எம்பெருமானை வைப்பாக எம்பெருமானை நிதியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அப்ப நம்மளே யோசிப்போம், ஆமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு விரதங்கள் எல்லாம் செஞ்சு அப்புறம்தான் அது கிடைக்கணும் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளாம் நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா அப்படி இல்ல, இந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக நாம யாரை ஆசிரியக்கிறோம் அப்படின்னா எம்பெருமானை ஆசிரியக்கிறோம். ஆசிரியக்கும் போது அதுவே அதுவே பரம போக்கியமாக நமக்கு இருக்கு, அதுவே பரம புருஷார்த்தமாக நமக்கு இருக்கு அப்படின்னும் போது அப்புறம் நமக்கு என்ன என்ன கஷ்டம், நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்கிறதாக நம்ம கஷ்டப்பட்டு எதுவும் செய்ய வேண்டியது இல்ல, எம்பெருமானை அனுபவிச்சிருந்து ஆனந்தமாக இருந்தா போதும், அவனும் நிறுத்திசெய்ய ஆனந்த சுரூபனாக இருந்துட்டு இருக்கான் தேயே சதம் அப்படின்னு உபநிடத்தெல்லாம் சொல்ற வீட்டினாலே. அதனால இந்த பாட்டினுடைய சாரம் என்னன்னா, வைப்பான் மருந்தான், அவனே வைப்பாக இருக்கான், அவனே மருந்தாகவும் இருக்கான் அப்படிங்கறது இந்த பாட்டினுடைய சாரம். அதனால்தான் சுவாமி தேசிகன் வந்து அக சமண நிதேகே, அக சமணம், அகத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு நிதியாக, மருந்தாக இருக்கக்கூடிய ஒரு வைப்பாக எம்பெருமான் இருக்கார் அப்படின்னு இந்த சாரத்தை அழகாக அருளி செய்தார். சுவாமி தேசிகன் அருளி செய்த அந்த ஸ்லோகம் இருக்கையும்
அது முதல்ல நம்ம பூர்த்தியாக பார்க்கணும். சச்சித்தாஹர்ஷஹேதோ அகஷமனநிதேஹே நித்யபோக்யாமிருதஸ்ய த்யாகே ஹேதூஜ்ஜிதஸ்ய ப்ரவஹதுபக்ருதேஹே துஸ்த்யஜஸ்வானுபூதேஹே த்யாகாகாங்க்ஷா நிருத்துஹ ஸ்ருதஹ்ருதய ப்ருதக்கால நித்யாக்ஷமஸ்ய ஸ்வாத்மஸ்லிஷ்டஸ்ய நாயச்ரமஹ நயஸஸஹ ஸ்ரேவணம் ஸ்வாத்வவோசத். அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம் இது. எம்பெருமானுடைய சேவனம் சுவாதுவானது மதுரமானது என்பதை அருளி செய்தார் என்ற அர்த்தம். அடுத்து மூன்றாவது பாசுரம், அதிலே ஆயர் கொழுந்தால் அவரா ஆயர் கொழுந்தாய் அவரான் புடையுன்னும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூயாமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே. தாழ்வார் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். எம்பெருமான் எப்படி பரம போக்கியனாக இருக்கான் அப்படிங்கறத தன்னுடைய அனுபவத்துல சொல்றார். எம்பெருமான் ஆயர் குலத்தினே அவர்களுக்கு பிரதானமான ஒரு நிர்வாகராக அங்க வந்து அவதாரம் பண்ணி அங்கேயும் அவர்கள் இவனை கட்டி வைத்து அடித்து முதலான காரியங்கள் எல்லாம் செய்ய அதையெல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு ஆச்சரியமான திவ்ய சேஷ்டைகள் எல்லாம் செய்து மாணிக்க சோதி மாணிக்கம் போலே பிரகாசமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் தூய அமுது தூய்மையான சுத்தமான பரம போக்கியமான அமிர்தமாக இருக்கிறவன். அவனை நாம் பருகி பருகி அனுபவித்து அனுபவித்து இறுதியில் என் மாயப்பிறவி மயர் வருத்தேனே, என்னுடைய இந்த பிரகிருதியினாலே வரக்கூடிய ஜென்மம் முதலானத்தையும் அந்த மயர்வு என்கக்கூடிய அஞ்ஞானத்தையும் நான் ஒழித்தேன் எம்பெருமானை ஆசிரியத்தபடியினாலேயே என்று சொல்கிறார். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். இதுகளுக்கு இன்னொருத்தர் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். என்ன பாருங்க, நான் எத்தனை ஆச்சரியமாக என்னுடைய பிறவி தோஷத்தையும் அஜ்ஞான தோஷத்தையும் போக்கினேன்னா எம்பெருமானையே நினைச்சிருந்தேன். ஆயர் கொழுந்தாக அவன் அவதாரம் பண்ணி அவர்களாலே கட்டி அடிக்கும்படியாக இருந்து எம்பெருமான் அதனாலே பிரகாசித்தவன் எம்பெருமான் அவனையே நினைச்சிருந்தேன். அமிர்தம் போல பரம போக்கியனாக இருப்பான். தூய அமுதை பருகி பருகிங்கிறார் ஆழ்வார். தூய்மையான அமிர்தம் அவன், அதை பருகி பருகி அதையே அனுபவித்து 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 சொல்லல பருகிங்கிறார், பருகி பானம் பண்ணேங்கிறார். என் மாயப்பிறவி வயர்வு அறுத்தேனே அப்படின்னு தன்னுடைய ஒரு அனுபவத்தை ஆழ்வார் சொல்லுகிறார். இப்படி ஆசிரித வாத்சல்ய சௌந்தர்ய ஔஜல்யா கல்யாண குண விசிஷ்டனாய் இருந்த எம்பெருமானாகிய தூய அழுவிதை பருகி பருகி சகல காலமும் அவனோடு சம்சலேஷிக்கு விரோதியான சம்சாரத்தை போக்கினேன் என்கிறாரு அப்படின்னார். முன்னாடி சொல்லும் போது முதல் பாட்டிலே சொல்லும் போது கைவல்ய அனுபவம், அவர்கள் கைவல்ய அனுபவம் பெறுவர்கள் கூட எம்பெருமானை ஆசிரியிக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானம் போய் கைவல்யத்தை போய் அவர்கள் கேட்கிறார்களே அப்படின்னு சொல்லும்படி இருந்தது. இரண்டாவது பாசத்துல சொல்லும் போது எம்பெருமானம் வேற விஷயம் கேட்கல, அவனுக்காகவே அவனை ஆசிரியிக்கிறார்கள் அப்படின்னார். அப்போ இந்த ரெண்டுல எது தேவல, உம்முடைய ஸ்திதி என்ன, நீர் எப்படி இருக்கீர் அப்படின்னா, அப்ப தன்னுடைய ஸ்திதியை ஆழ்வார் நான் அவனையே அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இருக்கக்கூடியவன், அப்படியே நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கடித்தவன் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்லக்கூடியவ இந்த பாட்டு. ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுன்னும் மாயப்பிரான், கண்ணனுடைய அவதாரமே மாயன், மாயனை வந்து வரவதுரை மைந்தனை, அவன் மாயப்பிரானா இருக்கக்கூடியவன். ஆயர் குலத்திலே வந்து கொழுந்தாக வந்தவன், கொழுந்துனா முக்கியமானவன் அர்த்தம், தலைவன் இன்னும் ஒரு அர்த்தம். ஆனா இங்கே சின்ன குழந்தையா இருந்தா கூட தலைவனா இருக்கானா, ஏன்னா ஊராருக்கு ஒரு பிள்ளையாய் அப்படின்னார். ஊர்ல மொத்த பேருக்கு சேர்த்து ஒரு குழந்தை மாதிரி கண்ணன் வளரான், எல்லாரும் அந்த குழந்தையே பார்த்துட்டு இருக்கான், எல்லாரும் அந்த குழந்தைய கொஞ்சம்னு ஆசைப்பட்டு இருக்கான், எல்லாரும் அந்த குழந்தையே தங்காத்துக்கு வரணும் வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு இருக்கான். அப்படி ஆயர் கொழுந்தாக அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய கண்ணன், ஆனால் அவர் அவரால் புடையுண்ணும் அப்படிங்கிறார். கடைசியில் அவர்கள்லாம் இவனை போட்டு அடிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்கிறானா, கட்டி வைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்கிறான் எம்பெருமான். அவர்களுக்கு வசியனாக
தன்னையே குறித்துக் கொண்டு எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்ட மாயப்பிரான், அப்படிப்பட்ட ஆச்சரியமான சேஷ்டைகளை எல்லாம் உள்ளவன், அவர்களையும் சந்தோஷமாக வைத்து நமக்கும் பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். இந்த மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை, மாணிக்கம் பிரகாசிப்பதற்கு போல ஆச்சரியமாக தன்னுடைய இந்த குணத்தினாலே பிரகாசிக்க கூடியவன் என்று அர்த்தம். இன்னொருத்த ஆச்சரியமா சொல்றார், சாணையில இட்ட எப்படி மாணிக்கம் மேலும் மேலும் நன்னாக ஒளி வீசுமோ அந்த மாதிரி அவர்களால் அவரால் புடையணும். இந்த ஆயர் குலத்துல இருக்கிறவர்களாம் கட்டி போட்டு அடிக்க அடிக்க கண்ணனுக்கு இன்னும் இன்னும் மெருகு கூடுறதான். அப்பப்போ அந்த மாணிக்கம் இருக்கோ பட்ட தீட்ட தீட்ட ஆச்சரியமா இருக்கும்போது இவர்கள் அடிக்க அடிக்க கண்ணனுக்கு அவனுடைய கல்யாண குணங்கள்லாம் ஆச்சரியமாக கூடிக்கொண்டே இருக்கான். ஆயர் குழுந்தான் அவரால் புடையணும், மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி, தூய்மையான அமிர்தம் இது, இதை நிரந்தரமாக அனுபவிப்பேன். தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர்வருத்தேனே அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய விஷயத்தை அருள் செய்கிறார். எம்பெருமான் பரம போக்கியனாக இருக்கான் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிகிறது. இந்த பாத்திரனுடைய சார்பாக சுவாமி தேசியன் அருளி செய்தது நித்திய போக்கிய அமிர்தஸ்ய அப்படின்னு, நித்தியம் அனுபவிக்க வேண்டிய அமிர்தமாக எம்பெருமான் இருக்கான். அதான் தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவின்னு சொல்ல முடியும். பருகி பருகி அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அனுபவிச்சிருக்கேன். பௌமா பிமந்து அன்மகம் அப்படிங்கிற ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்தை சாதிக்கும் போது இத தினம் தினம் இத இந்த அமிர்தத்தை பருக வேண்டும் அப்படிங்கிற, பிரதி தினமும் பருக வேண்டும் அப்படிங்கிற அந்த மாதிரி இது பற்றது கைவிட வேண்டிய விஷயம் இல்ல, ஆச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு கைவிட்டுட்டு போகக்கூடிய விஷயம் இல்லை, இது திருப்பி திருப்பி அனுபவிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கறத உணர்த்துகிறார். தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர்வருத்தேனே, மயர்வர என் மனத்தே மண்ணினான் தன்னை உயர்வினையே தரும் உன் சுடர் கற்றையை அயர்வீர் அமரமிகள் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லியான் விடுவேனோ. இப்படி எம்பெருமானோட நான் அனுபவிச்சிருக்கேனே, இந்த அனுபவம் என்னைக்காவது ஒரு நாள் இல்லாத போயிடுத்துனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இது இல்லாத போகவே போகாது என்பதை இந்த பாசுரத்திலே சொல்றார். என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேனோ, அவனை நான் எப்படி விட முடியும், அவனை என்னால் விட முடியாது என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, மயர் வர என் மனத்தே மன்னினான் தன்னை, அஜ்ஞானங்கள் எல்லாம் போகும்படியாக என் மனசுக்குள்ளே வந்து எப்பொழுதும் நித்தியவாசமாக எழுந்தொழிக்க கூடியவன், உயர் வினையே தரும் உன் சுடர் கற்றையை எனக்கு ஞானம் பக்தி முதலானதெல்லாம் மேல் மேலும் வளரும்படியாக எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துக் கொண்டு எம்பெருமான் தேஜோமயனாக ஆச்சரியமான திவ்ய திருமேனியுடன் இருக்கக்கூடியவன். அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை, அயர்வில்லாத அமரர்கள் இங்கு நித்திய சூரிகள் இருக்கிறார்களே, சதாபசிந்தி என்று எப்பொழுதும் சர்வஜனாக எம்பெருமானை அனுபவித்து இருக்கக்கூடிய அந்த நித்திய சூரிகளுக்கு ஆதி காரணமாக இருந்து அவர்களுக்கும் பரம போக்கியனாக இருக்கக்கூடியவன், பிரதானமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட என் இசைவினை, அதாவது நான் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டவன், என் இசைவியும் தானிட்ட வழக்காக வைத்துக் கொள்ளக்கூடியவன், அவனே என்னையும் இசையும்படி பண்ணி தன்கிட்டே கூட்டிக் கொண்டவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை என் சொல்லி நான் விடுவேனோ, என்னன்னு சொல்லி அவனை நான் விடுவேன். அந்த எம்பெருமானுடைய அனுபவம் விட்டு போயிடுச்சுனா எப்படி பண்றதுன்னா, அது எப்படி விட்டு போகும், விட்டு போகும்படி என்ன இருக்கு, அப்படி என்னன்னு சொல்லி அவனை நான் விடுவேன் அப்படிங்கிறார். மயர்வர அங்க எம்பெருமான் செய்த காரியங்களை எல்லாம் பார்த்தா அவனை ஒரு நாளுமே நாம் விட முடியாது என்பதாக தெரிகிறது. எம்பெருமான் எனக்கு அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கல, அவன் ஆசைத்தால் எனக்கு அஜ்ஞானமே இருக்கு அப்படின்னு இருந்தா அவன் அஜ்ஞானத்தை போக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனை விடலாம். ஆனா அப்படி கிடையாது, மயர் வர என் மனத்தே மன்னினான் தன்னை, மயர்வில்ல அஜ்ஞானம் இல்லாத பண்றான், இல்ல ஏதோ மனசுல நிக்க மாட்டேங்கன்னா ஒரு சமயம் வந்துடுறான் அப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இல்லாமல் என் மனசிலேயே எப்பொழுதுமே வந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான், இல்ல அவன் உயர்ந்தவன் அல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாதபடி அவன் நித்திய சூரிகளுக்கு நாயகனாக அவன் இருந்திருக்கான். அதனால அஜ்ஞானத்தை போக்காதவன் அப்படின்னு சொல்லி அவனை விடலாமா, இல்ல என் பக்கம் என் மனசிலே வந்து தங்க மாட்டான் அப்படிங்கறதுனால அவனை விடலாமா, அப்படி இல்ல அவன் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லி அவனை விடலாமா, இல்ல அவன் ஆச்சரியமான தேஜோமயமான
திருமேனி அவனுக்கு இல்லை, அழகான திருமேனி இல்லை என்று சொல்லி அவனை விடலாமா? இதெல்லாம் எது சொல்லியுமே அவனை விட முடியாது. நான் என்னன்னு சொல்லி அவனை விடுவேன், அவனை மறக்கணும்னாலும் அவனை விடணும்னாலும் அதுக்கு ஒரு காரணம் வேணும். முடியும் இதுல எது இல்லைன்னு சொல்லி அவனை விடுவேன். அதனால ஒண்ணுமே சொல்லி அவனை விட முடியாத இருக்கிறபடியினாலே அவனை அனுதினமும் எப்பொழுதும் அனுபவிப்பது தவிர என்னால் வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மயர் வர என் மனத்தே வண்ணினான் தன்னை உயர்வினையே தரும் உன் சுடர் கற்றையை அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லியான் விடுவேனோன் தந்திரத்திலே எனக்குள்ள அஜ்ஞானம் எல்லாம் போகும்படி என்னுள்ளே புகுந்தருளே தன்னுடைய கல்யாணமான குணஸ்வரூபங்களை அத்தியந்த விசதமாம் படி எனக்கு காட்டி அருளி தனக்கு சதிருஷனான அயர்வரும் அமரர்களோடு சம்சேஷித்தமா போனே என்னோடு சம்சேஷித்தருள்னவனை எங்கனே நான் விடும்படி என்கிறார் ஆசிரியன் விஷயம் பிள்ளாண்டிய புரிதல பங்கி என்னாருக்கு மாத்திரம் இல்ல. நித்திய அயர்வில் அமரர்கள் ஆதி கொழுந்தை அப்படின்னா நித்திய சூரியர்களுக்கு பிரதானமான நாயகன் என்ன அர்த்தம். அதுக்கு அடுத்தது என் இசைவினை அப்படின்னா நான் இசையும்படியாக என்னை வைத்தவன் என்று அர்த்தம். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தா அழகா என்ன கேட்டா நித்திய சூரிகளுக்கு எம்பெருமான் எப்படி இருக்கானோ அதே மாதிரி அயர்வரும் அமரர்களோடு சம்சிலேஷிக்குமா போலே என்னோடு சம்சிலேஷி தருளினவன் நித்திய சூரியர்களோட சேர்த்து இருந்தா மாதிரி அந்த மாதிரி என்னோட இருக்கான். சர்வஜ்ஞர்கள் ஒரு தோஷம் இல்லாதவர்கள் அவர்களோடு சேர்ந்து இருக்க மாதிரி என்னோடையும் வந்து சேர்ந்திருந்து என் மனசுல இருக்கானே அப்படிப்பட்டவனே நான் எப்படி விட முடியும். ரொம்ப உயர்ந்தவன் ஒருத்தன் அதே மாதிரி அந்த பாவம் குறையாமல் நம்ம இடத்துல வந்து நம்ம வந்து இருந்தான் அவனை போய் போன்னு சொல்லுவோமா? நாம சீதிகுண்டனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் இத்தே சூரியர்களுக்கு நிர்வாகனாக தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன் நம்மாத்துல வந்து நம்மோட கலந்து நான் இங்க வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை போய் போ அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? இது என்ன ஒரு பாக்கியம் நமக்கு அப்படின்னு அவனை போய் நாம எப்படி ஒருத்தன் கிடைச்சானா அவனை எப்படி நாம விட முடியும் அப்படிங்கிற அயர்வீர் அமலர்கள் ஆதி கொழுந்தை என் இசைவினை என் சொல்லியான் விடுவேனோ. அதான் சுவாமி தேசிய நகா சாதிக்கிற தியாகே ஹேதோ சீதஸ்ய அவனை விடுவதற்கு காரணம் நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சாலும் கிடைக்காதுங்கிற தியாகத்துல காரணமே கிடையாது. எம்பெருமானை விடணும் அப்படின்னா என்ன சொல்லி விட முடியும் அவனை? அவனுக்கு குணம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுறதா? இவளை அவன் அவனை அனுபவிக்கிறது போக்கியமாக இல்லை என்று சொல்லி விட முடியுமா? இல்ல அவனால் எனக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி விட முடியுமா? இல்ல அவன் ரொம்ப தூரத்துல இருக்கான், எனக்கும் அவனுக்கும் அதிக சம்பந்தம் இல்லை, அவனை என்னோடு கலந்தருவானா அப்படின்னு ஒரு சந்தேகத்தனை விட முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா நித்திய சூரியனுக்கு நாயகனாக பரமபோக்கியனாக பரமானந்த சுரூபனாக இருக்கணும், நம்மோடு வந்து கலந்தும் இருக்கான். அப்போ எம்பெருமானை விடுறதுக்கு ஒரு காரணமே யாருமே சொல்ல முடியாதா? அதான் தியாகே ஹேது உச்சிதஸ்ய விடுவதற்கான காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது அவனை. அதனால என் இசைவினை என் சொல்லியான் விடுவேனோ, என்னன்னு சொல்லி நான் அவனை விடுவேன், எப்பொழுதும் என் கூடவே இருந்து நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கேன், விட முடியாதபடி இருக்கக்கூடியவன் பரமபோக்கியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு குணத்தை இங்கே இந்த பாசுரத்திலே அழகாக சாதிக்கிறார். இப்படியாக ரொம்ப அழகான விஷயம் தியாகே ஹேது உச்சிதஸ்ய லோகத்துல ஒத்தனும் பார்க்கும்போது அவளை விடுறதுக்கான காரணம் ஆயிரம் காரணம் இருக்கு. இந்த விட்டு போயிடலாமான்னு தோன்றது, எல்லாத்தையும் மொத்தத்தையும் விட்டு ஓடி போயிடலாம் தோன்றது அப்படின்னு குடும்பத்துல எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்படி இல்லாமல் எம்பெருமான் வந்து நமக்கு எந்த ஒரு குறைவும் வைக்காமல் தானும் பரஸ்மரனாக தானும் பரமபோகினாக நாம வேண்டாதோடி நமக்கும் கூட இருந்து அவனே நம்மாத்து வாசல்ல வந்து இருக்கும்போது நாம் ஏன் அவனை விடணும்? அதனால நம்ம மனசுல வந்து எம்பெருமான் இருக்கும்போது அவனை அனுபவிப்பதே நமக்கு தேவையானது. ஆனா எம்பெருமானை என் சொல்லியான் விடுவேனோ, அதனால அவனை விடாமல் தூய் அமுதை பருகி பருகேன்னு நிரந்தோறும் அவனையே அனுபவித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு தன்னுடைய பாவத்தை ஆழ்வார் இங்கே ஆச்சரியமாக இந்த ரெண்டு வாசகங்களை அருளி செய்வதை நாம் பார்த்தோம். தான் அனுபவித்த பிரகாரத்தை ஆழ்வார் அழகாக அருளி செய்தது, இதே அனுபவம் நமக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார் நமக்காக அருளி செய்ததை நாம் இதை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த பாசகத்திலிருந்து பின்னல் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார்தூப்புள் திருவேங்கடமுடைய அந்த திருவடிகளே சரணம்.